முதுபெரும் அரசியல் தலைவராக மட்டுமல்லாது பல திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதிய கலைஞர் கருணாநிதிக்கு திரைத்துறையினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சென்னை ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உடலுக்கு ஒருபுறம் அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்த, மறுபுறம் பல திரைக்கலைஞர்கள் அஞ்சலி செலுத்த அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த், மனைவி லதா, மகள் ஐஸ்வர்யா, மருமகன் தனுஷ் ஆகியோருடன் வந்து அஞ்சலி செலுத்தினார். ரஜினியை தொடர்ந்து மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், நடிகை ஸ்ரீபிரியா ஆகியோர் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது ஒரு நீண்ட சரித்திரத்தின் முடிவல்ல, தொடர்ச்சி என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கலைத்துறையில் ஒரு கடைக்குட்டி தான் மூத்தவர், இப்படித்தான் பழகிட்டு இருக்கோம். நாட்டுக்கு ஒரு தலைவராக அவரை இழந்தது போக, தனிப்பட்ட முறையில் ஒரு பெரியவரை, குடும்பத்தின் தலைவரை இழந்த உணர்வு எனக்கு இருக்கிறது. கலைத்துறைக்கு அவர் பணி செய்வதை குறைத்துக் கொண்டாலும் நிறுத்திக் கொண்டாலும் அந்த ரீங்காரம் இன்று வரை எங்கள் துறையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் அஜித் தன் மனைவி ஷாலினியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார். நடிகர் விஜய் படப்பிடிப்பின் காரணமாக வெளிநாட்டில் இருப்பதால் அஞ்சலி செலுத்த வரவில்லை. விஜயின் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அஞ்சலி செலுத்தினார். கலைஞர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், இது ஒரு தனி மனிதரின் இறப்பு அல்ல, ஒரு சகாப்தத்தின் இறப்பு என்று புகழாரம் சூட்டினார். ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு போராளியாக, எங்கள் சங்கத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக, மரபுக்கு சொல்வதென்றால் அவருடைய அவர் விட்டு சென்ற இடம் யாராலும் நிரப்ப முடியாது. அது மரபாக இருந்தாலும் உண்மை அதுதான். மூத்த நடிகரான சிவகுமார் தன் மகனும் நடிகருமான சூர்யாவுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார். பெரியார் அவர்கள் தீண்டாமை, சாதி மத பேதம், பெண்ணடிமைத்தனம், மூடநம்பிக்கை ஒழிக்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்டவர். கலைஞர்கள் பவருக்கு வந்த உடனே பெரியார் என்னெல்லாம் ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட மக்கள் செய்ய நினைச்சா அத்தனையும் செய்து கொடுத்தவர் கலைஞர்கள். மூத்த குணச்சித்திர நடிகரான ராதாரவியும் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்த தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலை கிடையாது. அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு தலைவர் கலைஞரால் கைகாட்டப்பட்ட தளபதியார் வழியில் ஒற்றுமையாக நாம் நடந்து கலைஞர் அவர்களுடைய கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்று கூறி நான் அவர்கள் குடும்பம் என்று சொல்லும்போது தவறு, என் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் ஒரு தலைவராக மட்டுமன்றி தனக்கு ஒரு தகப்பனாகவும் இருந்தார் என்று நடிகர் டி ராஜேந்தர் உருக்கமாக பேசினார். நான் மைக்கு பிடிக்கிறவனா, சினிமாவில் நடிக்கிறவனா, திரையில தான் நடிப்பேன், தரையில் நடிக்க தெரியாது. இரவெல்லாம் என்னே அறியாம கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, அவரோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார், எப்படியெல்லாம் என்னை ஆளாக்கி இருப்பார் நினைச்சு பார்க்க ராத்திரி அப்படியே ஓடுது. என்ன, அவர் எனக்கு தலைவன் மட்டுமல்ல, அவர் எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி. கலைஞர் கருணாநிதியின் உடல் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பேழையின் மீது சாய்ந்து கதறி அழுத கவிஞர் வைரமுத்து, எழுத்தாளர், அரசியல் கட்சி தலைவர், போராளி என பன்முக ஆளுமையாக இருந்த கருணாநிதியின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று கண்ணீர் மல்க பேசினார். எல்லோருக்கும் இழப்பு மாதிரி எனக்கும் அவரது வெறும் இழப்பு அல்ல. 35 ஆண்டுகள் அதிகாலையில் 7 மணி முதல் 7:20 வரை தொலைபேசியில் தொடர்ச்சியாக உரையாடிய அந்த உறவு எங்கே என்று என் நெஞ்சம் தவித்து கிடக்கிறது. என்னுடைய 18 நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். சாதாரணமான எழுத்தாளர் அல்ல அவர், நெஞ்சுக்கு நீதி மட்டும் 4168 பக்கங்கள், 6 பாகங்கள், உடன்பிறப்புகளுக்கு 7000 கடிதங்கள், 75 திரைப்படங்கள். அவர் எழுதிய நூல்களை அடுக்கி வைத்தால் அது அவரை விட உயரமானதாக இருக்கும். இளம் தலைமுறை நடிகர்களான விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். 95 ஆண்டுகளாக ஓயாமல் உழைத்த சூரியன் இன்னைக்கு வந்து
அவங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க உடல் மட்டும்தான் ஓய்வு எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கதிர்வீச்சுகள் இனிவரும் அரசியலும் தமிழும் நிறையவே பேசும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு தனி தகுதி வேணும். அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உடைச்செறிஞ்ச ஒரு பல கதவுகள் தான் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தெல்லாம் இப்படி ஒரு சினிமா துறையில் வந்து நிற்க முடியுது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய புகழ் அஞ்சலிகள். உழைப்பின் வலிமையை ஊருக்கு உணர்த்தியவர் கருணாநிதி என்று நகைச்சுவை நடிகர் விவேக் தெரிவித்தார். திரையுலகில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு கலைஞர் தான். அரசியல் வானிலும் அவர் தனியே முத்திரை பதித்த ஒரு உலக தலைவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு உழைப்பின் வலிமையை ஊருக்கு உணர்த்திய மிகப்பெரிய இயக்கத்தின் மிகப்பெரிய தூண் இன்று சாய்ந்திருக்கிறது. பொதுவாக ஈடுகட்ட முடியாத இழப்புன்னு நம்ம வார்த்தைக்கு சொல்லுவோம் பெரியவங்க மறைந்து விட்டார்கள் என்றால், உண்மையிலேயே தமிழுக்கும் இந்த தமிழ் உணர்வுக்கும் ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு என்றால் அது கலைஞர் அவர்களின் இந்த மறைவு தான். மற்றொரு நகைச்சுவை நடிகரான வடிவேலுவும் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். போராட்டமே வாழ்க்கையா இருந்து போராடி வாழ்க்கையில எல்லா விஷயத்துல தன்னுடைய உயிர் பிரியன்று கூட போராடி மக்களுக்காக உழைச்ச ஒரு மிகப்பெரிய தலைவர் போயிட்டாரு. இவர்கள் தவிர நடிகர்கள் பிரபு, சத்யராஜ், விஷால், சிவிராஜ், கவுண்டமணி, பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், ராஜேஷ், மன்சூர் அலிகான், பாபி சும்ஹா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பழம்பெரும் நடிகைகளான சரோஜா தேவி, காஞ்சனா, சச்சு மற்றும் பூர்ணிமா பாக்கியராஜ், கோவை சரளா, சோனியா அகர்வால், ஸ்னேகா உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். எஸ்பி முத்துராமன், கே எஸ் ரவிக்குமார், வசந்த், சுசீந்திரன், கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்ட இயக்குநர்களும் அஞ்சலி செலுத்தினர்.